அவனை கஷ்டப்படுத்த நீ தயாரா? நான் மோகனை அடையறதுக்கு நீங்க ஏ ரத்தத்தை வேணா கேளுங்க, அத நான் சந்தோஷமா உங்களுக்கு கொடுக்கறேன். மோகன், அவன நான் 12 வருஷமா லவ் பண்றேன். அவனுக்கு வழிய கொடுக்கறது வேண்டாம். காதல்ல எல்லாமே நியாயம்தான், அத மறக்காத. இதையும் நீ அவனுக்காக தான் செய்யற. அவன அந்த துளசி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு செய்யற. வர மோகன் ஐயா, கிருஷ்ணரோட அருளால உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கோ கஷ்டத்துக்கோ தீர்வு கொண்டு வர. இன்னொரு பூஜனா எப்படியா? இத்தனை பூஜனா கடவுளே பயந்து ஓடி போயிடுவாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவருக்கே நல்லா தெரியும். அவரும் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண மாட்டாரா? மறுபடியும் வந்துட்டான் இந்த மோகன், டங் டங் டங்னு. மோகன், விளையாட்டெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பூஜையை பண்ணாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அம்மா, நீங்க ப்ளீஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொன்னா நான் அதை செஞ்சிருவேன். தேங்க்யூடா. அப்ப நான் வரேன். தாமினி, இதனால மோகனுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? ரஸ்மிமா, மோகனுக்கு ஒன்றும் ஆகாது. கஷ்டப்பட போறது அந்த துளசி தான். இது சாதாரண யாகம் கிடையாது, மாந்திரீக யாகம். இதோட மந்திரங்கள் துளசிய மட்டும்தான் பாதிக்கும். அவ பலவீனம் ஆயிடுவா. அப்புறம் அவளை அந்த யாகத்திலேயே கொண்டு வந்து சாம்பல் ஆக்கிடுவோம். இந்த யாகம் வெற்றி அடையணும்னா அதுக்கு மோகனோட ரத்தம் வேணும். உன்னால முடியுமா? மோகனா, அந்த துளசி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் இதை பண்றேன். நான் மோகனா கொஞ்சமா கொஞ்சமா ரத்தம் சிந்த வைக்கிறேன். இந்த வாட்டி அந்த துளசி எனக்கும் மோகனுக்கும் நடுவுல வரவே முடியாது. இதுல போடுங்க. இப்ப காணிக்க செலுத்தணும். ரெண்டு பேரும் எழுந்திருங்க. மோகனோட ரத்தம் அந்த யாக குண்டத்துல விழும்போது துளசியோட ஆன்மா சாம்பல் ஆயிடும்.
யார் இந்த பொண்ணு? யாகத்தை கெடுத்துட்டியே, என்ன காரியம் பண்ணிட்ட? அப்ப நான் கிளம்பலால? மோகன், எல்லாமே உனக்கு விளையாட்டு தானா? இல்லம்மா, அவர் தானே சொன்னாரு இந்த பொண்ணு யாகத்தை கெடுத்துட்டான்னு. பெரிய தப்பு பண்ணிட்டால. ஐயரே, விபூதி என்ன பண்றது? நெருப்புல போடணுமா இல்ல தட்டுலையா? தட்டிலேயே வச்சிடறேன். ஐயரே, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்றது? இந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாள். நான் எதையும் கெடுக்கல, கெடாம நான் காப்பாத்திருக்கேன் ஐயரே. ரத்தம் இதுல சிந்தியிருந்தா பெரிய பாவமாயிருக்கும். நான் உங்களையும் இந்த பாவத்தில இருந்து காப்பாத்திருக்கேன். வாய மூடுறியா? இவளை யார் வீட்டுக்குள்ள விட்டது? நான் தான் அந்த மொத்த திங்ஸையும் கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இவ நமக்கு ரெகுலரா பூஜை பண்றவரோட பொண்ணுதான். சாரி ஐயரே, உங்களோட இந்த கிரகசாந்தி யாகம் மொத்தமா ஃப்ளாப் ஆயிடுச்சே. கிரகசாந்தி யாகமா? லக்ஷ்மி விநாயகர் இல்ல, கலச வைக்கல, நவகிரக மண்டல கூட இல்லையே, இது என்ன கிரகசாந்தி யாகம்? அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மந்திரமும் அது கிடையாதே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பர்சானில ராமேஸ்வர ஐயரோட பொண்ணு ராதா. நான் பெரிய அளவுக்கு ஒன்னும் படிக்கல, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மந்திரங்கள் எல்லாமே எனக்கு அத்துப்படி. அப்போ இது கிரகசாந்தி யாகம் கிடையாதா? அப்படின்னா இது என்ன யாகம் தாமினி? எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. முகூர்த்தம் முடிஞ்சு போய் விடிய போகுது. இனி இந்த யாகத்தை பண்ண முடியாது. வாங்க. ஐயரே, உன்னால என்ன ஆச்சுன்னு பாத்தியா? அம்மா அவதான் சொல்றாள், இது கிரகசாந்தி யாகமே இல்ல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம யாகத்தை கெடுத்துட்டா. அண்ணா அத்த வாய மூடு. முதல்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. அதுவும் யார் கூப்பிட்டு வந்த? இப்படிதான் இங்கிதம் தெரியாம உங்க அப்பா உன்னை வளர்த்திருக்காரா? சொல்லிட்டு வந்தியா சொல்லாம வந்தியா? அப்படினா வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட போல. ஏ, இது உங்க அப்பா வீடு நினைச்சியா? எப்ப வேணா வந்துட்டு போறதுக்கு? இது எங்க காதம்பரி தேவியோட வீடு, புரிஞ்சுக்கோ. அந்த சாமியே வந்தாலும் அனுமதியோட தான் வரணும். சாமிக்கே அப்படினா மத்தவங்க நிலைமைய யோசிச்சு பாரு. எதுக்காக இங்க வந்த? எதுக்கு இங்க வந்தன்னு கேட்டேன். நான் கேட்டது காதுல விழல? ஒளராம ஒழுங்கா சொல்லு. உன்னை யார் இங்க வர சொன்னா? இவளையும் இவளோட அப்பாவையும் பாட்டியையும் வர சொல்லியிருந்தேன். கல்யாணம் நடக்க போற வீடுல நிறைய வேலை இருக்கும், அதனாலதான் வர சொன்னேன். இவ்வளவு தூரம் வந்ததால இன்னைக்கு ராத்திரி வேணா இங்க இருந்துக்கோ. ஆனா காலையில பொழுது விடிஞ்சதும் கிளம்பிடு. சொன்னது புரியுதா? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மூஞ்சிய பாரு, கூப்பிட்டவன வந்துடுறது. கிருஷ்ணர் மேல சத்தியமா, நான் இங்கே போக மாட்டேன்.
என் மோகன் ஐயாவோட வேதனைக்கு காரணம் என்னன்னு தெரியற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி இங்கேயே இருந்து இந்த கீதையை அவர்கிட்ட கொடுப்பேன். என்னோட கணிப்பு என்னைக்குமே தப்பா போனதே கிடையாது. அந்த பொண்ணோட மனசுல நிச்சயமா ஏதோ இருக்கு. அவ என்ன காரணத்துக்காக வந்திருந்தாலும் கெட்டு போனது நம்ம யாகம் தானே. அடுத்த ஒரு மாசத்துக்கு இந்த யாகத்தை பண்ண முடியாது. அப்படினா கல்யாண தேதியை தள்ளி போடணுமாக்காது. பண்ணி காதம்பரி, அது எப்படியும் மோகனோட ரெண்டு கண்டிஷன் இன்னும் நிறைவேறல. அதாமா, கோர்ட்ல கூட கேஸ் இன்னும் முடியலையே. அப்புறம் அந்த குன்குன் எப்ப பார்த்தாலும் தாமினிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காளே. அது பத்தாதுன்னு இந்த துளசி வேற நம்ம எல்லாரையும் ஆட்டு படைக்கிறாளே. அடக்கடவுளே, எங்க எல்லாரும் இப்படி அநியாயமா புலம்ப விட்டுட்டியே, எங்களை காப்பாத்து. நான் குருமா கிட்ட பேசுறேன், அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி சொல்வாங்க. இந்த முறை குருமாவை சந்திக்கிறதுக்கு நானும் வரேன். அம்மா, உங்களுக்கு அது தெரியும்ல, குருமா என்ன தவிர வேற யாரையும் சந்திக்க மாட்டாங்க. நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஐ ப்ராமிஸ் யூ. எனக்கும் மோகனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும். நடத்தி காட்டுறேன். இதுதான் என்னோட ரூம். இங்க நீங்க படுத்துக்கலாம். பாத்ரூம் அங்க இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இங்க இருக்கு. பேருக்குதான் நான் இந்த வீட்டு வேலைக்காரி. இங்க வேலை செய்யற மத்தவங்களுக்கெல்லாம் நான் தான் பாஸ். பேரு மட்டும் செல்லக்கண்ணு இல்ல, இந்த வீட்டுக்கே நான் தான் செல்லம். எப்படியும் இந்த ஒரு ராத்திரி தானே, காலையில எழுந்து போயிட்டு வரலாம். இது முதலாளி அம்மாவோட கட்டிலு, இதுல படுத்துக்கோ. ஒரு பொருள் இங்க அங்க நகர்ந்துச்சுன்னா செல்ல கண்ணா இருக்கா நெற்றி கண்ணை திறக்க வேண்டியது இருக்கும். சொன்னது புரிஞ்சதுல? பாட்டி சொல்றது கரெக்ட் தான். ராதா, நீ ஒரு முட்டாள். நீங்களும் என் கூடவே தானே இருக்கீங்க. நான் செய்யறது தப்புன்னு எடுத்து சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? எப்பவும் கரெக்ட் டைம்க்கு காணாம போயிடுவீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அது, இவர் என்னோட கிருஷ்ண பரமாத்மா. நான் இவரோட கட்டில் கொண்டு வர மறந்துட்டு, அதனால இவர் கட்டில்ல தூங்குவாரு. ஒரு கட்டில் தான் அலோடு, அந்த கட்டில எல்லாம் தர முடியாது. அட, இல்ல நான் இப்படியே தரையில படுத்து தூங்கிடுவேன். இந்த பொண்ணுதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. அப்ப எனக்கு தோணுனது கரெக்ட் தான். இந்த வீட்டுல அமைதியே இல்ல, அதான் மோகனையா கவலையா இருக்காரு. ஆனா நாளைக்கு என்ன இங்க இருந்து அனுப்பிடுவாங்களே, அதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது பண்ணணும். நான் மோகனையாவுக்கு இந்த கீதையை கொடுத்தே ஆகணும். கிருஷ்ணா துணையார. இப்ப நீ எங்க போற? அது தண்ணி.
இந்த நேரத்துல யாருக்கு எப்ப என்ன தேவைப்படும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க அத்தைக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியுமா? அதாவது நீ இந்த வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து தூரமா இருக்கணும். இப்ப போறியா? வேற எதையும் நீ என்கிட்ட பேசக்கூடாது. என் பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உள்ளே போ. எப்படியாவது செஞ்சு முடிச்சிர, எப்படியாவது செஞ்சு முடிச்சிர, எப்படியாவது செஞ்சு முடிச்சிர, எப்படியாவது செஞ்சு முடிச்சிர. பெரிய வீடு, இங்க ஏதாவது தொலைஞ்சாலே கிடைக்காது. ஐயோ கிருஷ்ண பரமாத்மா, நான் இந்த வீட்ல எப்படி மோகனையாவ கண்டுபிடிப்பேன்? Are you crazy? இல்ல கிரேசி இல்ல, என் பேரு ராதா அக்கா. அக்கா இல்ல, தாமினி. சரி தாமினி அக்கா. ஏ, முதல்ல இப்படி வழிஞ்சி வழிஞ்சி பேசறத நிறுத்து. மரியாதைய சொல்லு, இந்த நேரத்துல எங்க போற? அது நான் செல்லக்கன் அக்காவோட அறைய தேடிட்டு இருந்த, மறந்துட்டேன். ஆனா இப்ப ஞாபகம் வந்துருச்சு. எந்த கவலையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, ஞாபகம் வந்துருச்சு. அந்த பக்கம் இல்ல, அது மோகனோட ரூம். சரிங்கக்கா, நான் இப்படி போறேன். மூஞ்சிய பாரு, எதுக்கு வந்தானே தெரியல. வந்ததுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. சரி சரி, வா போலாம். இவர் தான் என் மோகன் ஐயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கிருஷ்ண பரமாத்மாக்கு இவர் குறைஞ்சவர் இல்ல. ஆனா இன்னைக்கும் இதே மாதிரி இவர் சிரிச்சாருன்னா என் மனசு அப்படியே மயங்கிடும்.